அனைவருக்கும் வணக்கம். 4x4 ஆர்டர் மேஜிக் ஸ்கொயர், 4x4 வரிசையுடைய மாய சதுரம் ஒலிம்பியாட் எக்ஸாமில் எப்படி பயனுள்ளதாக அமையுது? பொதுவாக ஆசிரியர் பெருமக்கள் மேஜிக் ஸ்கொயரை மாணவர்களுக்கு நடத்தி கொடுக்குறாங்க, சிறப்பு தான். ஆனாலும் அந்த மேஜிக் ஸ்கொயர் வந்து ஒலிம்பியாட் எக்ஸாமில் எப்படி வந்து எதிர்கொண்டு வெற்றி பெறணும், அதான் என்னுடைய நோக்கம். மாய சதுரம் வரைய தெரியும், கன்சேஷன் பண்ண தெரியும், ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனால் ஒலிம்பியாட் எக்ஸாமில் வந்ததுன்னா அதை எதிர்கொண்டு வெற்றி அடைய முடியுமா? எப்படி மேஜிக் ஸ்கொயரு ஒலிம்பியாட் எக்ஸாமில் கேட்குறாங்க, க்வெஸ்சனாக வருது, அதை எப்படி எதிர்கொள்ளுறது? இது மிகவும் பயனுள்ளாக இருக்கும் மாணவர்களுக்கு. இப்போ மேஜிக் ஸ்கொயர், பர்த்டே மேஜிக் ஸ்கொயர், ராமானுஜ மேஜிக் ஸ்கொயர் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 4x4 வரிசையுடைய மாயசதுரமோ, 3x3 வரிசையுடைய மாயசதுரமோ, அது எத்தனை வரிசை கொடுத்தாலும் உங்களால் மேஜிக் ஸ்கொயர் அமைக்க முடியும், ஃபார்ம் பண்ண முடியும், கன்செஷன் பண்ண முடியும். இதே மேஜிக் ஸ்கொயர் ஒலிம்பியாட் ட்ராக், ஒலிம்பியாடில் ப்ரீவியஸ் இயர் ஒலிம்பியாடு கொஷினாக கேட்டிருக்காங்க. அந்த கொஷினை எப்படி நம்ம இன்றைய கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி பாருங்கள், கொஷினை பாருங்கள். கேன் யூ ஃபார்ம் ஏ மேஜிக் ஸ்கொயர் வேர் த ஃபோர் கார்னர் எலமெண்ட்ஸ் ஆர் த ஃபோர் சென்ட்ரல் எலமெண்ட்ஸ் ஆர் த ஃபோர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபோர் கார்னர் 2x2 ஸ்கொயர்ஸ் Give your date of birth. If so, form the square. இது வந்து நான் இப்போ ஆன்சரே கொடுத்துட்டேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 4x4 வரிசையுடைய மாயசதுரம், இதில் 4 கார்னர் இருக்கு பாருங்கள், இதில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வரணுமா? 4 கார்னரில் டேட் ஆஃப் பர்த் வர்ற மாதிரி மாயசதுரம் அமைக்க முடியுமா? நடுமத்தில் ஸ்கொயர் இருக்கு பாருங்கள், இங்கே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வர முடியுமா? வர மாதிரி நீங்கள் வந்து மேஜிக் ஸ்கொயர் கன்செஷன் பண்ண முடியுமா? நடுமத்தில் 2x2 சதுரம் இருக்குது, அந்த சதுரத்தில் உங்களுடைய டேட்டா பர்த் வராமாரி நீங்கள் வந்து மாய சதுரத்தை அமைக்க முடியுமா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே அதே மாதிரி இந்த இடத்துல கூட வேறு பெண்ணு காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் 2x2 ஸ்கொயர், 2x2, இந்த 4 நம்பரை எடுத்தால் 2x2 ஸ்கொயர் வரும், இங்கே டேட்டா பர்த் வராமாரி அமைக்க முடியுமா? அதுக்கப்புறம் இது வந்து வெர்டிகலாக சொன்னேன்ல, அதேமாதிரி ஹரிசாண்டலாக கிடைமட்டமாக இந்த 4 எண்களும் 2x2 வரிசையுடைய இது வந்து சதுரம், இங்கே வந்து நம்ம டேட்டா படுத்து வர மாதிரி அமைக்க முடியுமான்றதை கேட்குறாங்க. அப்படி அமைக்க முடிஞ்சால் அமைங்கன்றாங்க. ஆனால் மாயசதுரம் வரைஞ்ச நம்மளுக்கு ஒரு மாயசதுரம் வரைகிற அளவுக்கு திறமை இருந்த நம்மளுக்கு ஒரு போட்டித் தேர்வில் இதுமாரி ஒலிம்பியாட் எக்ஸாமில் போய் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா நம்மளுக்கு மனக்கவலையாக இருக்கும். அந்த கவலையை உங்களுக்கு நீக்கிறதுக்கு தான் இது மாதிரி போட்டித் தேர்வில் மாயாசதுரம் எப்படி பயன்படுது. இது மாதிரி சிஎஸ்சிஆர் எக்ஸாம்லேயும், அதாவது யூஜிசி ப்ரொஃபஸர் எக்ஸாம்லேயும் இது மாதிரி பார்ட்டியை கொஷினில் கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், இது எப்படி அமைக்கிறேன், இதை ஆன்சர் தான் கொடுத்துட்டேன், இதை எப்படி அமைக்கிறேன் பாருங்களேன். ஏ பி சி டி இது மாதிரி எழுதிடணும் பாருங்கள். இங்கே மூவாக சொல்லிடுறேன், ஏபிசிடி எழுதிட்டுனா அதுக்கப்புறம் இந்த சிடியை இங்கே எழுதிக்கிறேன், ஓகே. அதுக்கப்புறம் ஏபியை இந்த இடத்துல எழுதிக்கிறேன், எல்லாருக்கும் புரிஞ்சிட்டு இருக்கும். ஏபிசிடி, சிடி எங்கே எழுதுற பாருங்க, ஏபி எங்கே எழுதுற பாருங்க, புரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிடி தானே, இந்த சிடியை டிசின்னு ஏறணும், சிடியை டிசின்னு ஏறணும், ஏபியை பிஏன்னு ஏறணும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இந்த பிஏ பார்த்து இங்கே எழுதணும், இந்த டிசியை பார்த்து இங்கே எழுதணும். வாங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம், ஏபிசிடி, அதுக்கப்புறம் சிடியை இந்த இடத்துல எழுதணும், அதுக்கப்புறம் ஏபியை இந்த இடத்துல எழுதணும். இப்போ உடனே கற்றுக்குங்க, ஓகே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் சிடியை டிசினும் ஏபியை பிஏனும் எழுதணும். எழுதி முடித்தவுடனே இந்த பிஏவை இந்த இடத்துலையும் இந்த டிசியை இந்த இடத்துலையும் எழுதிட்டோம்னா அவங்க கேட்குற கொஷினுக்கான விடை உள்ள ஒரு மாயசதுரம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அவங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து ஒலிம்பியாட் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகே, இது பார்க்காம எழுத முடியும், இது தெரிஞ்சால் போதும். வாங்க நம்ம கொஷினுக்கு போவோம். ஒலிம்பியாட் கொஷின் தான் போயிட்டோமா? அவங்க தான் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க, ஃபார்ம் பண்ணுறதுக்கான விடை அமைக்கிற வழிமுறையும் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஏதோ நம்ம டேட்டா படுத்து தான் கேட்குறாங்க. இருந்தாலும் முத முதல்ல சொல்லித்தரும்போது, ஃபேமஸ் இந்தியன் மேத்தமெட்டிஷியன், ஏன் உலகம் போடுற அளவுக்கு ஒரு மேத்தமெட்டிஷியன் இருக்காருன்னா, அவர் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் சீனிவாச ராமானுஜன் இருக்கார். அவருடைய டேட்டா பர்த் நம்மளுக்கு அனைவருக்குமே தெரியும், 22/12/1887.
நம்மளுடைய டேட்டா பாயிண்ட் தான் அவங்க கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், என் ராமானுஜன் டேட்டா பாயிண்ட் கூட நடத்திட போகிறேன், உங்கள் டேட்டா பாயிண்ட்ல நீங்கள் கண்டுபிடிச்சி அங்கே விடை அளிக்கணும். ஓகே. அவருடைய டேட்டா பாயிண்ட் என்னதுங்க, 22/12/1887. அவர் டேட்டா பாயிண்ட்டை பயன்படுத்த போகிறோம். சரி, அது தெரிஞ்சு போச்சு. 22/12/1887 இதில் இந்த 22 இருக்குல்ல, அதை டீன்னு எடுத்துக்கணும். இந்த 12 டேட்டு ஏ டீன்னு எடுத்துக்கணும், 12 மந்த்தை ஏன்னு எடுத்துக்கணும். இந்த 1887 முதல்ல வர 18 இருக்குல்ல, அதை வந்து சின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 87 பின்னு எடுத்துக்கணும். இதை தெரிஞ்சுக்கலாம், பெரிய விஷயம் இல்லை. டேட்டை டீனும் மந்த்து ஏனும் இயரில் 1887 அதாவது 1887 18 சீனும் 87 பின்னு எடுத்துக்கணும். ஓகே, இதை தான் அந்த எழுத்து காட்டியிருக்கேன். டி வந்து 22, ஏ வந்து 12, 18 வந்து சி, 87 வந்து பி. ஓகே, இதை மாதிரி அமைக்க தெரியுமா? உங்களால் அமைக்க தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏபிசிடி இதை அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதான். ஏ என்னன்னு பாருங்கள், 12. அதுக்கப்புறம் பாருங்கள் பி எழுதணும், பின்னா என்னதுங்க, 87. அதுக்கப்புறம் சி எழுதணும், 18, அதான் 18. அதுக்கப்புறம் டி எழுதணும், டி என்னதுங்க, 22. இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்மளுக்கே நேராக தெரியும். இந்த 18 22 இங்கே பார்த்து எழுதணும், அதுக்கப்புறம் 12 87 பார்த்து எழுதணும். அதுக்கு அடுத்த லைன் கண்டிப்பாக எழுத முடியுமா? கண்டிப்பாக எழுத முடியும். நம்ம என்ன சொல்லியிருக்கார் சாரு, 18 22னா 22 18ன்னு எழுதணும், 22 87னா 87 12ன்னு எழுதணும். அதுக்கு அடுத்த லைன் கண்டிப்பாக நம்மளால் எழுத முடியும். எப்படி எழுதுவோம், இந்த 18 இந்த 87 12 இங்கே பார்த்து எழுதணும், அதுபோல் 22 18 இங்கே பார்த்து எழுதணும். ஓகே, இப்போ அவங்க குவெஸ்சன் கேட்டிருக்காங்கல்ல, அதை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோமான்னு பார்ப்போம். ஃபோர் கார்னர் டேட்டா படுத்து என்ன பாருங்கள், 22 22 12 1887 நாலு கார்னர் ஸ்கொயரில் 4 கார்னர் வர வச்சிட்டோம். அதுபோல் இங்கே பாருங்கள் சென்ட்ரல் கார்னர் பாருங்கள், 22 12 1887 வர வச்சிட்டோம். அடுத்த கார்னர் பார்க்கலாமா? ஓகே பாருங்கள், இங்கே பாருங்கள், 22 12 1887. ஓகே குட். அதுக்கு அடுத்த கார்னர் நம்ம வர வச்சுக்கிறோமான்றதை பார்ப்போம். பாருங்கள், 22 12 1887. ஓகே, அப்போ எல்லா 2x2 கார்னரையும் நம்ம வந்து அவர் பர்த்டேவாக வர வைக்கிறோம். ஸோ அப்போ இதை அமைக்கிறது தெரிஞ்சு போச்சு. வாங்க, இப்போ உங்கள் டேட்டா படுத்து கொடுத்தா நீங்கள் வந்து நான் கார்னர் அல்லாத எல்லா கார்னரையும் நம்ம அவங்க கேட்ட கொஷினுக்கு ஏற்ற மாதிரி வர வைக்க முடியுமா? கண்டிப்பாக வர வைக்க முடியும். இது ஏன் டேட்டா படுது, 22 7 1973 இதுமாதிரி உங்கள் டேட்டா படுத்து நீங்கள் எடுத்துக்கணும். 22 டீன்னு எடுத்துப்பேன், 7 வந்து ஏன்னு எடுத்துப்பேன், 1973 சி வந்து 19னும் பி வந்து 73 எடுத்துக்குவேன். இதில் என்ன பண்ணணும், ஏ பி சி டி. ஏ என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், 7. அதுக்கப்புறம் பி என்னன்னு பார்த்து எழுதுவீங்க, பி வந்து 73. ஃபார்முலா தெரியலன்னு அவசியப்படக்கூடாது. சி என்ன பாருங்கள், 19. அதுக்கப்புறம் டி 22. ஓகே குட், இதை வேணுமா ரெஃப் பண்ணிடலாம், இப்போ தேவையில்லை, ஏபிசிடி தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி எழுதணுன்றது எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். இந்த 19 22 இங்கே பார்த்து எழுதுவேன், 7 73 இங்கே பார்த்து எழுதுவேன். ஓகே குட். அதுக்கப்புறம் இந்த 19 22 தானே எழுதிக்கிறேன், அதை எப்படி எழுதுவேன், 22 19 7 73 தானே, 73 7. 7ன்னு போட்டாலும் போடலாம், 07 போட்டாலும் போடுங்க, உங்கள் விருப்பம் தான். அதுக்கப்புறம் இந்த 73 07, அதுக்கப்புறம் 22 19. இப்போ டேட்டா படத்தை பாருங்கள், 22 7 1973 எல்லா கார்னரும் கரெக்டாக எழுதிக்கிறோமான்னு பார்ப்போம்.
இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு 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 ஓகே. இன்னைக்கு நாள் என்னதுங்க? பதினஞ்சு ஆறு இருபத்தொன்று. நீங்களே அமைக்கணும், பார்க்குற அத்தனை பேருமே அமைக்கணும். ஃபஸ்ட்டு ஏ எடுத்துப்பேன் 06, ரெண்டாவது பி எடுத்துப்பேன் 21, மூணாவது சி எடுத்துக்குவேன் ஓகே 20, நாலாவது டி எடுத்துக்குவேன் 15. இது ஏன் இதுமாதிரி அமைக்க சொல்கிறேன்னா, இப்போ ஒரு உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் வருது, அப்போ அமைச்சு அவனுக்கு தரலாம். இல்லை நியூ இயர் வருது, அந்த நியூ இயருக்கு இதுமாரி வந்து 4x4 மேஜிக் ஸ்கொயர் வரைஞ்சி அவங்களுக்கு நீங்கள் தரலாம். அதனால் கணித அறிவும் கணித அந்த புலமையும் உங்களுக்கு மேம்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த 20 15 எங்கே எழுதிடணும், இந்த 6 21 இங்கே எழுதிடணும், அதுக்கப்புறம் 15 20 இங்கே எழுதணும், அதுக்கப்புறம் 21 6 இங்கே எழுதணும், அதுக்கப்புறம் 21 06, அதுக்கு அடுத்தாரு போல் 15 20. ஏன்மா செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நாள் என்னதுங்க? 15 6 2021. அதேமாதிரி பாருங்கள், 15 6 2021, 15 6 2021, 15 6 2021. அப்போ எவ்வளோ நம்மளுக்கு ஒலிம்பாடு எக்ஸாம் எழுத முடியும், ஒலிம்பாடு எக்ஸாமில் அப்ளை பண்ணி நம்மளால் வெற்றி கொள்ள முடியும். ஒரு மாய சதுரம் இருந்தால் தெரிஞ்சால் கூட, நம்மளுக்கு அமைக்கிற வழிமுறை தெரிஞ்சால் கூட, அதனால் போட்டித் தேர்வில் எதிர்கொண்டு நான் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு தான் இது மாதிரி உங்களுக்கு மாய சதுரம் அமைக்கிற வழிமுறையை ஒரு போட்டித் தேர்வில் ஒலிம்பியாடில் கேட்ட ஒரு கேள்வியை எடுத்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.